உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரம். இந்த சனி பகவானுடைய வக்ரம் 12/5/2021 முதல் 27/9/2021 வரை நடைபெற இருக்கின்ற சனி பகவானுடைய வக்ரகதி. இதற்கான ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரகதி. இந்த சனி பகவானுடைய வக்ரகதி ஃபர்ஸ்ட் எப்ப நடக்குது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுப்போம். 12/5/2021 முதல் 27/9/2021 வரை, மே மாதம் 12ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை இந்த சனி பகவானுடைய வக்ரகதி நிகழ்கிறது. வக்ரம்னா என்ன? பொதுவாக கிரகங்கள் தங்களுடைய பயணத்துல முன்னோக்கிய பயணம், முன்னாடி போயிட்டு ஒரு வண்டி ரிவர்ஸ் கியர்ல திடீர்னு வந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் பயமானதா இருக்கும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கும். ஏன்னா முன்னாடி ஃபார்வர்ட்ல போகும்போது கவனம் பூரா முன்னாடி மட்டும்தாங்க இருக்கும், அதுவே நிறுத்திட்டு ரிவர்ஸ்ல போடும்போது நிச்சயமா நாலு பேர் நமக்கு வழிகாட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த எச்சரிக்கை தான் வக்ரகதி. பொதுவா எந்த ஒரு கிரகம் அசைந்தாலும் அல்லது அசைவை கொடுத்தாலும் அது நிச்சயமா அந்த ஜாதகருக்கு ஒரு மாறுபட்ட பலன், நன்மையோ தீமையோ ஒரு மாறுபட்ட பலனை ஏற்படுத்தும். அதில் குறிப்பாக சனி பகவானுடைய அசைவு அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த கிரகத்துடைய அசைவுன்னு சொல்லும் பொழுது நிச்சயமா அதிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கன்னிராசி நேயர்களே, நீங்க பொதுவா கன்னிராசி என்பர்கள் இந்த கால சூழ்நிலை, அதாவது ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அதிச்சாரம் பெற்று ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, அதே போல ராசிக்கு 5ல் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வக்ரம், அப்ப இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது கன்னிராசினியர்களே, நீங்க மனசுல என்னதான் சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாலும், எதையேனும் ஒரு விஷயத்த சாதிக்கணும், இது நம்ம கண்டிப்பா நம்ம அச்சீவ் பண்ணியா, இதுதான் நம்ம கோல், இந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு லைஃப்ல இதேனும் ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களே, அது தொழிலாக இருக்கலாம், நீங்க பெரிய வெளியில் விஷயம் பண்ண வேணாங்க, உங்களுடைய தொழில் சார்ந்து, உங்களுடைய உத்தியோகம் சார்ந்து, அல்லது உங்களுடைய முயற்சி சார்ந்து செய்யக்கூடிய தொழில நாம் இப்படித்தான் இருக்கணும், நாம இதுல வந்து வெற்றி பெற்றாக வேண்டும் என்று கடுமையாக உழைக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது என்பதுதான் உண்மை. பொதுவா 4ஆம் பாவத்தை நோக்கி வரக்கூடிய சனி பகவான், அப்போது அர்த்தாஷ்டம சனியை ஏற்படுத்துமா சாமி அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக அந்த அர்த்தாஷ்டம சனிக்கு சமமான போராட்டங்கள் இருக்கும் கன்னிராசினியர்களே, ஆனாலும் கவலை தேவையில்லை. பொதுவா இந்த சனி பகவானுடைய வக்ரம் யாருக்கெல்லாம் நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அல்லது யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் சனி பகவான் வக்ரம் என்று எழுதப்பட்டுள்ளதோ அவங்களுக்கெல்லாம் நன்மை நடக்கும். என் ஜாதகத்தை சனியின் போட்டு கீழே வானு போட்டிருக்க சாமி பிராக்கெட்ல. அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரகதி இந்த காலத்துல கன்னிராசினியர்களே, வந்து குறிப்பிட்ட உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, சுப பலன். நீண்ட நாட்களாக ஒரு விஷயம் தடையா இருக்கு, அது இந்த விஷயம் இந்த வக்ரகதி காலத்துல நிவர்த்தி அடையும் அல்லது பூர்த்தி அடையும் அல்லது சக்சஸ் அடையும். அப்ப என் ஜாதகத்துல வக்ரம் எழுதல, நார்மலா இருக்கு, அப்ப நாம கீழே பார்க்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பொருந்தும். சனி பகவான் வக்ரம் என்று பிறப்பு ஜாதகத்தில் இருக்குமேயானால் அவர்கள் நன்மையை அடைவார்கள். அவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி நேயர்களே. அதே சமயத்தில் நார்மலான சனி பகவான பிரபஜாதி இருப்பார்களே ஆனால், தொழில்துறையாகட்டும், வர்த்தகம் ஆகட்டும், பிசினஸ் ஆகட்டும், செய்தொழிலாகட்டும், ஆபீஸ் ஆகட்டும், கம்பெனி ஆகட்டும், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில அதிக கவனம் தேவை, அதிகமா ஈடுபாடு செலுத்தணும், அதிகமா உழைக்க வேண்டியது இருக்கும், நேரம் கடந்து உழைக்க வேண்டியது இருக்கும். கன்னிராசினியர்களே, செய்தொழிலை பொறுத்தவரையில் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில வருமானங்கள் அதிகரிக்கும், ஆனாலுமே கூட அதற்கு சமமான ஒரு விரயங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் என்பதுதான் உண்மை.
அப்ப தொழில் துறை சிறப்பானதாக இருக்கும், வர்த்தகம் சிறப்பானதாக இருக்கும். ஆனாலுமே அதையும் தாண்டி செலவீனங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு கன்னி ராசி நேயர்களே. அதே போல கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள் இவையெல்லாம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய அந்த கடன் பிரச்சனை இந்த சனி பகவானுடைய மகர காலத்தில் நிச்சயமாக நிவர்த்தி அடைவதற்கு, சக்சஸ் ஆகிறதுக்கு, அது கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல கன்னி ராசி நேயர்களே, தேவையில்லாத மன பயம், ஒரு அவநம்பிக்கை, நம்மளால் இது முடியுமா, நம்மளா அப்படிங்கிற சந்தேகம், இதெல்லாம் கூட உங்களுடைய வீக்னஸ் என்னவா இருக்கும்னா, எப்போ வந்து ஒரு அர்த்தாஷ்டம சனிக்கியா மாறுறாரோ அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கன்னி ராசினிகளை உங்களுக்கான ஒரு அவநம்பிக்கை, நம்மளால இது முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துடும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவை தன்னம்பிக்கை, நம்மளால முடியுங்கிற அந்த நம்பிக்கை, கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி ஆனால் மட்டும்தான் இந்த 4 மாதங்களை உங்களால் கடந்து வர முடியும் என்பதை நீங்க தெரிஞ்சு, இதுதான் உங்களுடைய பலம். பொதுவா நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி கன்னி ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி தனிப்பட்ட முறையில் இது உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால், அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பலன்களை பார்க்கும்போது தான் இதுக்கு துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் கன்னி ராசி நேயர்களே. சரி, அப்போ இது மனசில் இருக்கக்கூடிய பயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஆகையினால மனபயம் தேவையில்லை. அந்த மனபயம் நீங்குவதற்கு சிவபெருமான் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, தினந்தோறும் சிவாலயம் சென்று சிவபெருமானை தரிசனம் செய்வது, தீபம் ஏற்றுவது, சனி பகவானுடைய பயத்தை நீக்குவதற்கு சரியான பிராயச்சித்த பரிகாரமாக இருக்கும் கன்னி ராசி நேயர்களே. அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது 4வது இடம், அதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இது எங்கெல்லாம் ஆரம்பிக்கணும்னாக்கா மனைவி சம்பந்தப்பட்ட இடத்துல, கொஞ்சம் கணவனுக்கோ மனைவிக்கோ எவரேனும் ஒருவருக்கு அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கன்னி ராசினியர்களே, பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே, உங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூட ஆரோக்கிய குறைவுகள், அது சார்ந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அங்கேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் கன்னி ராசினியர்களே. அதே போல குறிப்பா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கன்னி ராசி என்பர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கன்னி ராசினியர்களே, வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது, வீண் விவாதங்களையும் தவிர்ப்பது நல்லது. பொதுவாகவே கன்னி ராசினியர்களே, நீங்க அதிகம் பேசக்கூடியவர்கள், எதையாவது பேசிட்டு இருக்கக்கூடியவங்க, அப்போ உங்களுடைய பேச்சு, உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், வார்த்தைகள்ல எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும், விவாதங்களை தவிர்க்க வேண்டும், வீண் விரயங்களை தவிர்க்க வேண்டும் கன்னி ராசி நேயர்களே. அதே போல அரசு அதிகாரிகள், தங்களுடைய உயர் பதவிகள் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கலாம், மினிஸ்டரா இருக்கலாம், அவ்வளவு பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது சிறப்பை தரும். அதே போல செய் தொழிலாகட்டும் அல்லது வேலை வாய்ப்புகளாகட்டும், வேலை செய்யற இடத்துலயோ உத்தியோகமோ, அது அரசாங்க உத்தியோகமா இருந்தாலும் பரவாயில்ல, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் பரவாயில்ல, வேலை செய்யற இடத்துல எச்சரிக்கையோடு கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான வேலையில ரொம்ப எச்சரிக்கை கவனமா செய்யுங்க, கரெக்டான நேரத்தை போங்க, சொல்றத வேலையை செஞ்சு முடியுங்க. தேவையில்லாத இடமாற்றங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல அந்த இடத்துல தொந்தரவுகள் இருப்பதற்கும் உயர் அதிகாரிகளால் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது சிறப்பு. சோ அங்க இருக்கக்கூடிய இடர்பாடெல்லாம் கூட மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல புதிய கடன் வாங்குவது, புதுசா வீடு கட்டுறது, அந்த மாதிரி யோகங்கள்லாம் கூட உண்டு. வீடு கட்டுறது, வண்டி வாகனங்களை மாற்றுவது, பழைய வண்டி வித்துட்டு புதுசு வாங்குறது, அந்த மாதிரி யோகங்கள் கூட 4வது பாவத்தால் வரக்கூடிய சனி பகவானால் கன்னி ராசிக்கு ஒரு சில நன்மைகளும் ஏற்படும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் அடியேன் சொன்னதைப் போல நம்மளுடைய ஸ்ரீ வாராகி ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் மற்றும் ஸ்ரீ சிவசக்தி ஆலயம் ட்ரஸ்ட் என்ற 2 ட்ரஸ்ட்களை நிறுவி அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் ஆலயம் கட்ட வேண்டும், அல்ல நிறைய விஷயங்களை உள்ளடக்கி தர்மகாரியங்கள் செய்ய வேண்டும் என்பதே நம்முடைய லட்சியம். ஆகியனாலே செய்தியை காணக்கூடிய ஆதீன கர்த்தாக்கள், ஆன்மீக மெய்யன்பர்கள், பக்த கோடிகள் நம்முடைய அன்னை வாராகி தேவி ஆலயம் அமைவதற்கு இடம் அளித்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம்
ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள், நன்றி நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி.